பிரியமான சகோதரனே சகோதரியே இன்னும் நாம் புலம்பலின் புஸ்தகத்தை தியானிக்க இருக்கிறோம் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்கிறேன் என் சதையையும் என் தோலையும் முற்றலாக்கினார் என் எலும்புகளை நொறுக்கினார் இருசலைமின் வீழ்ச்சியை பார்த்த இறைமியாவின் உடல்நலம் மிகவும் பாதிக்கப்பட்டது என்று பார்த்தோம் அவருடைய உள்ளமும் உடலும் பாதிப்படைந்தன இருசலைமை குறித்த கரிசனையால் இது அவருக்கு உண்டாயிற்று தன்னுடைய தேசத்திற்கு வந்த அழிவை கண்டும் காணாதிருக்கிற மனிதர் அல்ல அவர் ஊரெங்கும் சுற்றித் திருந்து நான் சொன்னபடியே நடந்துவிட்டது பார்த்தீர்களா என்று கூறவில்லை உண்மையை சொல்லப்போனால் அவருடைய இருதயம் நொறுங்கொண்டது மேலும் அவருடைய உணர்வுகள் தேவனுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியது தேவன் என்ன நினைக்கிறார் என்பதை அறியத்தக்கது மேலும் தேவன் அந்த யூதாஜாரங்களை விட்டு விலகிவிடவில்லை தனக்கு சொந்தமானவர்களோடு அவரும் சென்றார் எவிரே பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பது நினைவில் இருக்கிறதா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார் ஆம் நீங்கள் எந்த ஒரு சூழலின் வழியாக கடந்து சென்றாலும் அங்கே தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பது உறுதி பெரியமானவர்களே புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் முதல் இருபத்தி நான்காம் வசனம் வரை பாருங்கள் இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலைதோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதாயிருக்கிறது கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும் ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் உள்ள இந்த மூன்று இறுதி அதிகாரங்களுக்கும் பெயரிடும்படியாகச் சொன்னால் நாளைய தினம் நேற்றைய தினம் ஆகும் பொழுது என்று பெயரிடலாம் இறைமையா இப்பொழுது இறந்த காலத்தை அதாவது கடந்து போன காலத்தை நினைத்து பார்க்கிறார் இறைமையா எருசலேமின் மீது வரும் நியாய தீர்ப்பை குறித்து முன் அறிவித்தவர் அழுது கொண்டு இந்த புலம்பலை எழுதுகிறார் ஐந்து புலம்பல் பாடலிலும் இந்த அதிகாரத்திலே தான் ஒரு பிரகாசமான புள்ளியை நாம் பார்க்கிறோம் நாம் நிர்மூலமாக அதிருக்கிறது கர்த்தருடைய கருவையே அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலைதோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதாயிருக்கிறது என்று எரேமியா சொல்கிறார் இந்த சிறைப்பிடிப்பு மிகவும் கொடியதாயிருந்தது இது தேவனுடைய கடுமையான ஒரு நியாய தீர்ப்பு இதற்கு மத்தியிலே எரேமியாவால் தேவனுடைய இறக்கத்தின் கரத்தை பார்க்க முடிந்தது தேவனுடைய இறக்கம் மட்டும் அவர்களுக்கு கிடையாதிருந்தால் அவர்கள் முற்றிலும் நிர்மூலமாயிருப்பார்கள் தங்களுடைய தண்டனையை முழுமையாக அவர்கள் பெற்றிருப்பார்களானால் அவர்கள் இந்த பூமியிலேயே இல்லாமல் மறைந்து போயிருப்பார்கள் யூதா இப்படிப்பட்ட ஒரு மோசமான நின்று விடுவிக்கப்படுவதற்கு அவர்களிடத்திலே ஏதாவது இருந்ததா அவர்கள் இந்த இரக்கத்தை பெறுவதற்கு தேவனுக்கு ஏதும் விசேஷமாய் செய்தார்களா இல்லை பிரியமாரில்லே தேவனுடைய உண்மையில் யூதாவிற்கு இந்த விடுதலை கிடைத்தது தேவன் தம்முடைய வாக்குத்தத்துவத்திற்கு உண்மை உள்ளவராக இருந்தார் ஆபிரஹாமை ஒரு பெரிய ஜாதியாக மாற்றுவதாக அவருக்கு தேவன் வாக்கு பண்ணினார் மேலும் மோசேக்கு அவர்களை அந்த தேசத்திலே வைக்கப் போவதாக வாக்கு பண்ணினார் அந்த இஸ்ரேல் ஜனங்களை அந்த தேசத்திலே நிலைநிறுத்தப் போவதாக யோசுவாவிற்கும் வாக்கு பண்ணினார் மேலும் தாவீதின் வம்சத்திலே வருகிற ஒருவர் எந்தெந்தைக்கும் அரசாழ்வார் என்று தாவீதுக்கு வாக்கு பண்ணினார் அதேபோல இந்த ஜனங்களை அழிக்காமல் தேவன் அவர்களுடைய பாவங்களின் நிமித்தம் தண்டிப்பார் என்றே தீர்க்கத்தரிசிகள் கூறினார்கள் தேவன் வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ளவர் தேவன் அவர்களை நியாயம் தீர்த்தார் ஆனால் அவர்களை முற்றிலும் அழிக்கவில்லை உண்மை உண்மையுள்ள மீதியாயிருக்கிற ஜனங்கள் எப்பொழுதும் அவருக்கு உண்டு இறுதியிலே இவர்களே பெரிய தேசமாக மீண்டும் உருவெடுப்பார்கள் தொடர்ந்து நாம் புலம்பல் நான்காம் அதிகாரத்திலிருந்தும் சில வசனங்களை தியானிக்க வேண்டும் இந்த அதிகாரம் தியானத்தை பற்றியதாக இருக்கிறது இருசிலைமின் அழிவுகள் மற்றும் சாம்பல் மத்தியிலே இறைமையாக அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஜனங்கள் நேபுகாத் நேச்சாரால் சிறைப்பிடிக்கப்பட்டதை குறித்தும் நகரத்தின் அழிவை குறித்தும் கூறிக்கொண்டிருந்தார் இந்த விதமாக அழிவை குறித்து செய்தி கொடுப்பது கடுமையான காரியமே அதேவேளையில் கர்த்தர் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்றும் அவர் அன்புள்ளவராக இருக்கிறார் என்றும் வேதம் சொல்கின்ற சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அதை சிந்திக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது தேவன் பாவத்திற்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர் அதை செய்வதிலே அவர் நீதி உள்ளவராகவும் இருக்கிறார் தேவனுடைய இறக்கத்தினால் யூதா தேவனுடைய முழு தண்டனையையும் பெறவில்லை ஆபகூக் தீர்க்கத் தரிசி ஆபகூக் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் என்ன கூறுகிறார் கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தரளும் என்கிறார் இரக்கமாயிருப்பதற்கு தேவன் ஒருபொழுதும் மறந்து போனதில்லை தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய வழிக்கு வந்தார்களானால் அவர்களுக்கென்று ஒரு வழியும் இல்லாமல் போவதில்லை ஒரு ஆசீர்வாதமான வழி அவர்களுக்கென்று உண்டாயிருக்கும் பாருங்கள் புலம்பல் நான்காம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை வாசிக்கிறேன் ஐயோ பொன் மங்கி பசும் பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் சகல வீதிகளின் முனையிலும் கொட்டுண்டு போயிற்றே ஐயோ பெற்ற சீயோன் குமாரர் கொய்யவனுடைய கைவேலையான மண் மண்பாண்டங்களாய் எண்ணப்படுகிறார்களே இங்கே சியோனின் இளைஞர்களை இரேமியா பொன்னிற்கு ஒப்பிட்டு பேசுவதை பார்க்கிறோம் யூதாவின் வாலிபர்கள் பொன் பாத்திரங்களாக முன்பு இருந்தார்கள் இப்பொழுது களிமண்ணால் ஆன மண் பாத்திரங்களைப் போலாகிவிட்டார்கள் அவர்கள் உடைந்து போயிருந்தார்கள் போரை பற்றிய பயங்கரமான காரியம் இவ்வாறு இருந்தது இது தேசத்தின் சிறந்த வாலிபர்களை தாழ்த்துகிறது இன்றைய நாட்களிலேயும் அநேகர் பெருமை உடையவர்களாக காணப்படுகிறார்கள் தேவ பிள்ளைகள் கூட தங்களை குறித்து சிறப்பாக சிந்திக்க வேண்டும் என்று இன்றைய நாட்களிலே அதிகமாகச் சொல்லப்படுகிறது ஒரு மன இயல் வல்லுனர் இவ்வாறு சொல்கிறார் கவனியுங்கள் நாம் தினமும் காலையிலே எழுந்தவுடன் கண்ணாடியிலே நம்மை பார்க்க வேண்டுமாம் பார்த்தவுடன் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்ல வேண்டுமாம் அவ்வாறு சொல்லும் பொழுது நம்மை அதிகமாக நேசிப்போம் என்கிறார் ஆனால் பரசுத்தவான்கள் எல்லாரும் இவ்வாறு சொல்ல வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே தங்களை நேசிக்கிறார்கள் நாம் நம்மைப் பற்றி சிந்திப்பதற்கு மேலாக நம்மை பற்றி நினைக்கக் கூடாது என்று பவுல் கூறுவதையும் நாம் பார்க்கிறோம் நம்மைப்பற்றி சிந்திப்பதற்கும் மேலாக நம்மை பற்றி சிந்தியாமல் இருக்கும்போதுதான் நாம் வெறும் மண் பாத்திரமே என்பது தெரியவரும் வரும் இரண்டு தீமோ புஸ்தகத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் விசுவாசிகளை களிமண் பாத்திரத்திற்கு ஒப்பிட்டு பவுல் பேசுகிறதை நாம் காண முடியும் இருந்த பாத்திரம் எந்த பொருளால் தயாரிக்கப்படுகிறது என்பது முக்கியமல்ல அது எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதே முக்கியம் நாம் எஜமானுடைய உபயோகத்தில் உள்ள பாத்திரமாக இருக்கிறோமா அல்லது நமக்கு மட்டுமே பயன்படுகிற பாத்திரமாக இருக்கிறோமா என்பதுதான் முக்கியம் காணா ஒரு திருமணத்திலே எய்சு அந்த வெறுமையான பழைய பாத்திரத்தை கொண்டு வரச் சொன்னார் இது அந்த திருமணம் முடிந்த பிறகு ஒரு ஓரமாக வைக்கப்பட போகின்ற பாத்திரங்கள் என்பது தெரிந்த காரியம்தான் அவர் அந்த பாத்திரத்தை பயன்படுத்தி அந்த மக்களுக்கு தேவைக்கு அதிகமான திராட்சரசத்தை கொடுத்தார் அவ்வாறு பயன்படுத்துவதற்கு முன்பு அந்த பழைய பானைக்குள் தண்ணீர் ஊற்றி நிரப்ப வேண்டியதாயிருந்தது அதேபோல நாம் எல்லாரும் பழைய பானைகள்தான் நாம் இயேசுவால் பயன்படுத்தப்படும் பாத்திரங்களாக வேண்டுமென்றால் நம்மிலே வசனமாகிய தண்ணீர் ஊற்றி நிரப்பப்பட வேண்டும் அவ்வாறு நாம் வசனத்தினாலே நிரப்பப்படும் பொழுது தேவன் நம்மை பயன்படுத்த முடியும் யூதா தேசத்து வாலிபர்கள் தேவனை தொழுது கொள்ளாது அவருக்காக பணிபுரியாது காணப்பட்டார்கள் ஆகவே அவர்கள் உடைந்த பாத்திரங்களைப் போல காணப்பட்டார்கள் என்ன ஒரு பரிதாபமான ஓவியம் இல்லையா இப்பொழுது புலம்பல் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தை பாருங்கள் குழந்தைகளின் நாவு தாகத்தால் வாயோடே ஒட்டி கொண்டிருக்கிறது பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள் அவர்களுக்கு கொடுப்பாரில்லை எருசலேம் நேபுகாப் நேச்சாரால் முற்றுகையிடப்பட்டிருக்கும் பொழுது அங்குள்ள நிலை மிகவும் பரிதாபமானதாக இருந்தது மக்கள் அந்த நகரத்திற்குள்ளாகவே மிகுந்த கொடுமையை அனுபவித்தார்கள் ராஜாவும் மக்களும் சரண் அடையாததால் நாட்கள் செல்லச் செல்ல அந்த யூதாவின் நிலை மிகவும் மோசமானது தங்களுடைய சொந்த பிள்ளைகள் பசியாலும் தாகத்தாலும் மறிக்கிறதை அவர்களே கண்டும் இருதயத்தை கல்லாக்கிக் கொள்ள வேண்டியதாயிருந்தது இது எவ்வளவு கொடுமையான ஒரு நிலை பார்த்தீர்களா அதே வேளையிலே நாம் நம்முடைய கைகளை நீட்டி அவர்கள்தான் மோசம் என்று சொல்லக்கூடாது இன்றைய நாட்களிலே கருக்கலைப்பு செய்கிறார்களே அது சிசு கொலையை தவிர வேறொன்றுமில்லை தொடர்ந்து புலம்பல் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை பாருங்கள் ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டவர்கள் வீதிகளில் பாழாய் கிடக்கிறார்கள் இரத்தாம்பரம் உடுத்தி வளர்ந்தவர்கள் குப்பை மேடுகளை அணைத்துக் கொள்கிறார்கள் இருசிலேயும் வீழ்ச்சி உருவதற்கு முன்பு இந்த ஜனங்கள் எல்லாரும் மிகவும் வசதியாக வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு முன்பு இருந்த செல்வம் வீடு வசதிகள் எல்லாமே அழிந்து விட்டன ஆகவே அவர்கள் நடுத் தெருவிற்கு வந்துவிட்டார்கள் நாம் சில வேளைகளிலே பூமி அதிர்ச்சியினாலே இயற்கை பேரழிவினாலே மக்கள் தங்கள் சொத்து வசதிகள் எல்லாவற்றையும் சில மணி நேரங்களுக்குள்ளே இழந்து விடுகிறதை பார்க்கிறோம் சில மணி நேரங்களுக்குள்ளாக கோடீஸ்வரராக இருந்தவர்கள் ஏழையாகி போகிறார்கள் அவர்கள் அடைகின்ற வேதனைக்கு அளவே இல்லை பெரியமானவர்களே அவர்கள் உதவியற்ற நிலையிலே இருப்பார்கள் இதுதான் எருசலேமிலும் நடைபெற்றது தேவன் அவர்களை நியாயம் தீர்த்தபடியினால் அவர்களை தண்டித்தபடியினாலே இந்த நிலை உண்டாயிற்று புலம்பல் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை பாருங்கள் கை செய்கை இல்லாமல் ஒரு நிமிஷத்திலே கவிழ்க்கப்பட்ட சோதோமின் பாவத்திற்கு வந்த தண்டனையை பார்க்கிலும் என் ஜனமாகிய குமாரத்தின் அக்கிரமத்துக்கு வந்த தண்டனை பெரிதாயிருக்கிறது தேவன் சோதோம் குமராவை தண்டித்ததை குறித்து நாம் ஆதியாமத்திலே வாசிக்கிறோம் இங்கே இருசிலேமை தேவன் நியாயம் தீர்த்ததை குறித்து பார்க்கிறோம் ஆனால் மேல் வந்த தேவ தண்டனை மிக அதிகமானது ஏன் தெரியுமா காரணம் எருசலேமின் பாவம் சோதோம் குமாரா ஆண் புணர்ச்சி பாவத்திற்காக அழிவை கண்டது அது பயங்கரமான பாவமே ஆனாலும் அதைவிட மோசமான பாவம் இருக்கிறது தேவ வார்த்தைகளை காதார கேட்டுவிட்டு அதன்படி செய்யாமல் இருப்பது மிகப்பெரிய பாவம் அருமையானவர்களே இது உங்களுக்கும் பொருந்துமா நீங்கள் தேவனுடைய சத்தியத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பதற்காக தேவனை துதிக்கிறேன் ஆனால் அதே வேளையிலே சிலர் தேவனுடைய வசனத்தை கேட்கிறவர்களாக இருப்பார்கள் ஆனால் கீழ்ப்படிய மாட்டார்கள் இது பெரிய பாவமாகும் இயேசு கிறிஸ்து நம் எல்லாருக்காகவும் மறித்தார் நம்மீது இன்று அவர் இரக்கமாக இருக்கிறார் ஆனால் நம்மில் அநேகர் அவருக்கு கீழ்ப்படியாமல் போகிறோம் இப்படி கீழ்ப்படியாமல் போகிறவர்கள் மீது வருகிறதான தீர்ப்பு கொடியதாயிருக்கும் ஏனென்றால் இவர்கள் தேவனுடைய சத்தியத்தை அறிந்தும் கீழ்ப்படியாமல் போகிறார்கள் தேவ சத்தியத்தை கேள்விப்படாத ஒரு மனிதனுக்கு வரும் நியாய தீர்ப்பை விட இவர்கள் மீது வரும் தீர்ப்பு கொடியதாக இருக்கும் அருமையானவர்களே தேவனை அறியாத புறஜாதிகளுக்காக கவலைப்படுவதை விட உங்களைக் குறித்து மிக அதிகமாக கவலைப்படுங்கள் எய்சு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கு அருளப்படும் கிருபைக்கு நீங்கள் எவ்வாறு பதிலளிக்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள்